ஏன்னா இனி நடக்க போகிற தென்னிந்திய நாட்டு வரலாற்று அனைத்து குழப்பத்துக்கும் காரணம் இந்த ஆர்காட்டில் நடக்கிற பதவி போட்டுதுன்றதை நீ புரிஞ்சுக்கிடுவீங்க. அது யார் உட்காருன்னு அதை முடிவு செய்யணும்னு புரியுது புரியுது. அது போஜ மகாராஜா காலத்துக்கு நடந்திருக்கு. விக்ரமாதித்தனுடைய ஆசனத்தில் எவரும் தொட்டால் எரிஞ்சு போவீங்க. வரலாற்றை பரட்டி பார்த்தோம்னா சாமி விட்டுருக்காங்க. இவன் வெட்டணும், அவன் குத்தணும், ரெண்டு நடுவில் ஊரே அழியணும், நம்ம மஞ்சள் குளிக்கணும். இந்த நாலு வருஷத்துக்குள்ள எத்தனை படையெடுப்பு, எத்தனை லட்சம் பேர் செத்தான்னு கேளுங்க. மதுரைக்குள்ள பெண்களுக்கும் உரிமை கொடுப்பாங்க. இது இஸ்லாமில் ஒரு பழக்கம் இருந்தது. சொத்து கொடுக்கப்பட்டது மதுரை ஹெட் குவார்டர்ஸ் வந்து திருச்சி ஹெட் குவார்டர்ஸ் ஆக்கி திருச்சியில் உட்காந்து ஒரு லேடி ஒரு 10 வயசு பையன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாதை விட்டுவாங்களே, அதே ஆர்மி பாதையை விட்டோம். லோக்கல் ஆளுங்க கூட்டுக்கிட்டு ஒத்துழை கட்டி ஆளுகள் வெட்டி எறிகிறது. இதுபோல் திருமணாக்க சேர்த்து வச்ச சொத்தும் கோடிக்கணக்கான வைரம் வைடூரியமும் குமிஞ்சு கிடக்கு திருச்சி கோட்டையில். அது கால்மலால் போட்டு ரம்யா கிருஷ்ணமர் உட்காந்தீங்கன்னா என்ன நடக்கும்? நான் சொன்னதே சாசனம் சாசனம் சட்டன்றது சினிமாவுக்கு நல்லா இருக்கும். அப்படியே அந்த அம்மா கதி என்ன அந்த படத்தில் திருச்சி வரைக்கும் ஒரு உலகம் என்ன? திருச்சி ஒரு பெரிய உலகம். திருச்சி பார்க்காதவன்னு பல பேர் பிரிட்டிஷ்காரன்ட்டு மாறுமீன் ஒன்று கிடையாது. துப்பாக்கி பேரையும் வச்சு அவங்க சோல்ஜர்ஸ் பாதுகாப்பு இருந்தாங்க. அந்த பொருள்களுக்கு ஒழிய தனிப்பட்ட படை இல்லைன்னு சொன்னேன். ஆர்காடு நவாப் சதத்துல்லா கானும் நிசாம் உள்முகும் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. லட்சக்கணக்கான படைகள் 1707 அவர் இறந்த பிறகு இந்திய வரலாறு சேஞ்ச் ஓவர் ஆக ஆரம்பிக்குதுன்னு சொல்லணும். ஜாதி மொழி இனம் பேசி அழித்து கொண்டு அன்னியனுக்கு குளிர்காயும் நெருப்பாய் இருந்து விட்டோம். வரலாறு சுருக்கிட்டானே ஒரு 100-300 வருஷம் வரலாற்றுல பிற்கால வரலாறு சொல்கிறாங்க. அட்வான்ஸாக எல்லாமே தமிழ் பழமொழி சொல்லிட்டு அதை கடைப்பிடிக்காமல் போயிட்டாங்க. அன்றையே அது சவுத் இந்தியாவுக்கு நார்த் இந்தியாவுக்கு ஒத்து போகலைண்ணே. ஒற்றர் தன் உடல் பெண்கள் வந்துன்னு அதிகமாக ஒற்றரை பயன்பட்டுருக்காங்க. குடும்பத்தோடு தங்களுடைய மறைவான உறுப்புகள் பகுதிகள் கூட மெசேஜ்களை ஒழிச்சு வச்சு கொண்டு போயிருக்காங்க. ஒற்றர் நடந்து போகும்போது இடையில நீ பிடிபட்ட ஆணோ பெண்ணோ எந்த ஜாதி இல்லாமல் ஒற்றர்கள் பிடிக்கும் இடத்தில் கொல்லப்பட்டார்கள். இந்த சதக்துல்லா கான் பிளஸ் வந்து உள்முக்கு இருக்கும் வரை ஆங்கிலேயர்கள் குளிர்காய முடியாமல் எட்டி நின்று வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருந்தார்கள் பணிவோடு அப்படின்றத இங்கே நான் பதிவு பண்ணுறேன். இதுதான் வரலாற்றின் நடந்த தெளிவான உண்மை. டீட்டெயிலாக யாரும் சொல்லாத விஷயம். அன்றைய ஆங்கில நிலையை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் ரொம்ப இல்லை, 200 வருஷத்துக்கு முன்னாடி 1700 சில்லறைகளில் வந்து அவங்க கெதி என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. பஞ்ச பிரதேசத்தை வாழ்ந்துக்கிட்டு அதை கோட்டையில் நெல் வாங்கி அரிசி வாங்கி விற்றுக்கிட்டு கம்பு பருத்தி வாங்கி விற்றுக்கிட்டு இப்போ கப்பல் ஏற்றி நாட்டுக்கு அனுப்பிட்டு இங்கே ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்குன்னு காத்துட்ருக்கானுங்க. இந்த நாள் எப்படி வருதுன்னு சொல்கிறேன் கேளுங்க. ஒரு நாள் வயதா முதியத்தின் காரணமாக யாரும் சாதாரண சித்தரில் கேவலமாக சாகலை. சதக்குத்துலா கான் தன் வயது முயற்சியில் 1732 மரணம் அடைகிறார். அதுக்கு மக்கள் புறம் பொங்கி எழுந்து கொண்டாடியாக வர கோயில் கட்டி இன்றைக்கும் இங்கே வணங்கிட்டு இருக்காங்க. சதக்குத்துலா கான் செஞ்சு பக்கத்தில் செஞ்சு டு ஆர்காடு. அவர் தான் ஆர்காடு ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சுருந்தார். ஆர்காடு பக்கத்தில் அவருடைய கல்லறை இருக்குது. சமாதி கட்டி துளை தக்க மாதிரி வச்சு இன்றைக்கி துளை நடந்துட்டு சதக்கு அவங்களுக்கே தெரியாது ஏன் கும்புறன்னு. இப்போ நம்ம சொன்ன ஹிஸ்ட்ரி படித்து பற்றியும் உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெரிய மாபெரும் மனிதன் சரக்துல்லா கான் முதல் நவாப் ஆஃப் ஆர்காடு. அப்போ ஆர்காட் நிசாம் வந்து இவர் இப்போ வரிக்கேட்டு வர்றாரு. அப்போ நான் சொன்னேன் அதுக்கு முன்னாடி நாசிர்ஸாக படையெடுத்து போன வந்துட்டு போன பிறகு டெல்லி வாஷ் அவுட் ஆகி போச்சு. செலவு காசு இல்லாத பொழுது ஹைதராபாத் நிசாம் தங்கச் சுரங்கங்களையும் வைரச் சுரங்கங்களையும் கையில் வச்சுருந்த உள்முக் வந்து தனக்கு கீழே இருக்க சரக்துல்லா கான்கிட்ட வரிக்கேட்டு வர்றாரு. அவரும் பணிவோடு வந்து விட்டு அடிமையாகி நின்று அடிமை நின்று இப்போ வரியை கொடுத்து அனுப்பி ரெண்டு பேரும் ஒருத்தர் கொடுத்து இவரும் முஸ்லீம் அவரும் முஸ்லீம் ஆனாலும் நிஜாம் கீழே தான் ஆர்காட் நவாப்ன்றத உறுதி செய்கிறார். அதை உறுதி மாறும்போதே அடுத்து நிஜாமுக்கும் அவருக்கு சண்டை வரும்போது எங்களாக்கார நுழைகிறான்றதை புரிஞ்சுக்கணும். இப்போ நல்லா புரிஞ்சுக்கின்னு அன்றைக்கிருந்த உள்முக் நிஜாம் உள்முக்குடைய பணிவும் பண்பும் பேரன்பும் எங்கள் கேப்பு விட்டு தீக்க ஆரம்பித்தான்னு சொல்ல வர்றேன். அவருக்கு ஈக்குவலான அறிவும் வயதும் பலமையும் உள்ள ஆர்காட் நவாபான சதக்துல்லா கான் வந்து நிஜாம் வர்றாருன்னு அவர் நேரில் போய் சந்தித்து மரியாதை திருப்பி கீழே உட்கார்றாருன்னு நிஜாம் கீழே நிஜாம் யார் முகமது முகமது ஷாவுடைய நேரடி வாரிசு வாரிசுன்னு அவராக நியமிக்கப்பட்டவர். முகமது ஷா வந்து அப்பாயின்ட் பண்ணுறாரு 1724 நிஜாம் உள்முக வந்து நீ தான் நிஜாம் அதாவது தென்னிந்தியாவின் தலைவன் அப்படின்னு அப்பாயின் பண்ணுறாரு. அந்த அனுமதி அவெல்லாம் ஜாகீர்னு சொல்கிறாங்கண்ணே எழுதி கொடுக்கப்பட்ட ஜாகீர் ஓலையை கையில் வச்சுட்டு உட்கார முடியும். நீங்கள் ஓலையை அவர் கொடுத்த ஒரு சிம்பிள் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் நான் நவாப்னு உட்கார முடியும். முகல் பேரரசால் நவாபாக நிஜாமாக நியமிக்கப்பட்ட நான் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அது ஜாகீர்னு பேர் அவர் கொடுத்த ஆர்டர். இது இங்கிலீஷ்காரன் பார்த்து பார்த்து பயந்துருக்கான். இதெல்லாம் இங்கிலீஷ்காரன் கடைசி வரைக்கும் நவாபுக்கும் நிஜாமுக்கும் மரியாதை கொடுத்ததுன்னா அந்த ஜாகீர் பிரிட்டு முகல் சக்கரவர்த்தி எழுதி கொடுத்த ஜாகீர்ன்றது முகமது ஷா எழுதி கொடுக்குறாரு. சரிங்கன்னா அதை வச்சுட்டு தான் நிஜாம் உட்காராரு டெல்லியில் தங்க பேலஸு தங்க அரண்மனையில் உட்காந்து வந்த நிஜாம் உள்முக் உள்முக் வரி கேட்டு வர்றாரு நேரடியாக ஆர்காடுக்கு. சதக்துல்லா எதிர்த்து தெரிவிக்காமல் இல்லை தங்க முகம் சொல்லிக்காமல் கோபம் கட்டாமல் பணிவாக கீழே அமர்ந்து கணக்கு காட்டுறாரு அண்ணன். அந்த கணக்கில் ஏதோ ஏற்ற இறக்கலாம் இருந்திருக்கு. ஏன்னா வருஷத்துக்கு அப்பயே
17 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் வசூல்னு சொல்கிறாங்க. இந்த வறட்ட பூமி செஞ்சு பக்கத்தில் அதை பார்த்துட்டு ஆனாலும் பரவாயில்ல இனியாவது கணக்கு ஒழுங்காக எழுதுங்கன்னு சொல்லி தன் அரியணையில் பக்கத்தில் உட்கார வச்சுருக்காரு நிசாம். ஏன் அதை சொல்கிறேன்னா குளிர்காய வாய்ப்பு இல்லாமல் இருந்தாங்கன்னு சொல்ல வர்றேன். இது இங்கிலீஷ்காரன் பார்த்துக்கிட்டே இருக்கான், எதை பார்த்துட்டு இருக்கான், ரெண்டு பேரும் சண்டை விடுவானா நம்ம உள்ள பூக்கமாக நினச்சிட்டு இருக்கும் பொழுது இவர் அவரை மதிக்கிறாரு அவர் இவரை மதிக்கிறாரு. நிசாம் கூட்டு ஆர்கட் நவாப் ஜூனியரை கூட்டு பக்கத்தில் உட்கார வச்சு ஒரு அரியணையில் அரியணையில் உட்காரும்போது இங்கிலீஷ் கண்ணப்பான் இனி இங்கே பப்பு வேகாதுன்ட்டு உடனே பரிசு கொண்டு போய் ரெண்டு பேர்த்தையும் கொடுக்குறான். ரெண்டு பேர்த்தையும் வணக்கம் போட்டு கும்பிடு போட்டு ஐயா நாங்கள் அங்கே லண்டன்லேருந்து வந்த பரிசுகள் பொற்காசுகள் கிளிகள் நாய்கள் கொண்டு கொடுத்து அவங்க ரெண்டு பேரும் அன்பையும் பாராட்டியும் பெறுறான். அது இதுதான் அன்றைய பிரிட்டிஷ்காரனுடைய நிலை யதார்த்தம். ரிச்சர்ட் பன்னியன் ரிச்சர்ட் பின்யன் அப்படின்னு பேர் அவர். அவர் ரிச் அவர் பண்ண கவர்னர் ஆஃப் மதராஸ் இப்படி தான் அவர் தொண்டூழியம் பண்ணி தான் அவர் சர்வே பண்ணியிருக்காரு 1744 சரி. இந்த இப்போ எங்கே கேப் விழுகுது இங்கேருந்து ஆரம்பி எங்கே கேப் விழுகுதுன்னு நீங்கள் காத்துக்கிட்டு இருக்க மாரியே இங்கிலீஷ்காரன் காத்துக்கிட்டு இருக்கான். எப்போ இந்த இஸ்லாமியர்களுக்குள்ள சண்டை வரும், எப்போ இவன் பிரிவான், என்ன வெட்டி ஓட்டு குத்தி சாகணுமே வர்ற ஹிஸ்ட்ரி பழைய வரலாற்றை பரட்டி பார்த்தோம்னா சாமி விட்டு இருக்காங்க. இவன் வெட்டனா அவன் குத்தணும், ரெண்டு நடுவில் ஊரே அழியணும், நம்ம மஞ்சள் குளிக்கணும் தீ குளிக்கணும்னா ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி ஒரே சேரில் உட்காந்துருக்காரு ரெண்டு கிழவனும். இவனும் 70 வயசு அவனும் 70 வயசு இங்கே சண்டை விட மாட்டாங்க இல்லை ஒன்று பயந்துட்டு தான் நட்பு கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். சண்டே வரும் காலம் உதிக்கிறது எங்கே வருது பார்க்கணும். இங்கே தான் இந்த ரெண்டு பெரிய மனுஷன் தான் வீட்டில் பெரிய மனுஷன் தாத்தா பாட்டை அப்போ இறந்துட்டாருன்னா அந்த குடும்பம் அதோட ஒருத்தர் கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க கிழவன். பெரிய விஷயம் அந்த கிழவன் இறந்த பிறகு வந்த வேலைக்காரன் சின்னப்பன் சித்தப்பன் பெரியப்பன் பூனை அடிச்சு ரோட்டில் மலக்கிட்டு உருள்வாங்க. சொத்துக்கு தான் சொத்துக்கு தான் வடக்கு எனக்கு தெற்க உனக்கு இந்த வீடு எனக்கு அந்த வீடு எனக்குன்னு இது எங்கள் வீட்டில் நடந்திருக்கு. தாத்தா அங்கே மூணு ஒய்ஃபு அவர் இறந்த வரைக்கும் கண்ட்ரோலில் இருந்தாங்க. இறந்த பிறகு அன்றைக்கி நைட்டே புதைக்கிறப்பில் சண்டை எனக்கு உனக்கு அது இது நான் அந்த மொட்டை எடுப்பேன் நீ இதை மொட்டை எடுப்பேன் என்ன மொட்டை எடுத்து தான் உரிமையை போகும். அது ஒன்று இருக்குது இந்து தர்மத்தில் எவன் மொட்டை அடிச்சு கொல்லி வச்சு உடைக்கிறானோ அவனுக்கு தான் சொத்து வாரிசு. ஏன்னா மூணு ஒய்ஃபு எவனுக்கு இன்னும் பிரச்சனை எங்கள் சாதாரண வீட்டில் இது பிரச்சனைனா அப்புறம் நாட்டில் என்ன நடந்தது அவுரங்கசீப் வீட்டில் எப்படி நடக்கும். இப்போ வாங்க அதே நடக்குது. இப்போ சதகுத்துலா கான் என்ற மாபெரும் ஆர்காட் நவாப் 32 இறந்துடுறார். 1832 இறக்குறார். இறக்குற மூலம் அவருக்கு வாரிசு இல்லாமல் போகிறன்றது பெரிய கொடுமை. இப்படிப்பட்ட மனிதனுக்கு வாரிசு இல்லை பிள்ளைங்கள் இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு தன்னோட அண்ணனோட பையன் தட் மீன்ஸ் தன் தம்பி தம்முடைய சித்தப்பா சித்தப்பா பையன் எடுக்கிறார். சித்தப்பா பையன் தோஸ்த் அலி கான் இவருக்கு தம்பி முறை வேணும். இவருக்கு சில தம்பி இருக்காங்க தன் தம்பியில் விட்டுட்டார். விட்டுட்டு சித்தப்பாவோட மகனை அடாப்ட் பண்ணுறாரு. இதனால் தான் தம்பி உரம் கோச்சுக்கிறோம். பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது பாருங்கள். வாரிசு இல்லாமல் சாக போகிறாரு. அப்போ முகமது ஷா மேலே இருக்கார். அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிடுறாரு லீகலாக. எனக்கு பிறகு என் வாரிசில் நான் ஏன்னா அப்போ அது வரைக்கும் ஒரு பதவியாக இருந்தது வாரிசு உரிமையாக மாறுது இந்த இடத்துல நீ தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு மாதிரி நிசாம் பதவியும் ஆர்கட் நவாப் பதவியும் சக்கரவர்த்தி பார்த்து நியமிக்கலான்னு அவர் தான் நியமிக்கிறார். சர்க்கார் உங்களை போடலாம் அவரை போடலாம் மகனை யாரோ போடலாம். அப்போ முகமது ஷா கொஞ்சம் லிபரலாக இருந்ததுனால இவர் பணிவாக இந்த சதகுத்துல நடந்துக்கிட்டதுனால எனக்கு பதில் நான் என் வம்சத்தில் ஒரு ஆளை போட்டுக்கிறேன்னு போட்டுக்கிட்டார். கப்பத்தை கட்டியது வருஷம் 12 லட்சம் ரூபா வந்துடணும் செஞ்சிலிருந்து. இங்கே இவர் 30 லட்சம் கொடுத்தனா அவர் 30க்கு 50 கொடுப்பாரு நிசாம் உள்முக்கு. வைரமும் தங்கச்சுரமுக்கு வயல் இருந்தது. வரியை கொடுத்துட்டா கவலை இருந்தது டெல்லியில் படுத்து கிடக்கான முகல் பேரரச முகமது ஷா. இங்கே சதகத்தில் இறந்தோடனே தன் சித்தப்பா பையனை கொண்டு வந்துடுறாரு. அவர் பேர் தோஸ்த் அலி கான். இங்கே தான் நீங்கள் வரலாறு மாற்றங்கள் ஆகுது. எங்கே தோஸ்த் அலி வந்த உடனே இவருடைய ஓன் பிரதர்ஸ் இருக்காங்க பாரு சதகத்திலியுடைய ஓன் பிரதர் சதகத்தில் ஓன் பிரதர்ஸ் அஜிடேட் ஆகிறானுங்க. இவர் இறந்துட்டார். இவர் பதவியில் உட்காந்துட்டாருன்னா தோஸ்த் அலி கான் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இதை இங்கிலீஷ்காரன் பார்த்துட்ருக்கான் உள்ளே நுழைஞ்சிடலாமான்னு நினைக்கிருக்கும்போது இது சைலண்ட் ஆகுது. எப்படி சைலண்டாக தோஸ்த் அலி கான் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான் ஒரே நைட்டில். சித்தப்பன் கித்தப்ப எவன் புதைச்ச மறுநாள் எவன் வந்து தலையை தூக்குறான்னு அத்தனை பேர் வீசி எறிஞ்சிட்டு உட்காந்துட்டார் தோஸ்த் அலி கான். வெட்டப்பட்டது. இங்கே மேலேருந்து பார்க்குறாரு உள்முக்கு நிசாம் பார்க்குறாரு என்ன நடக்குதுன்னு. நிசாம் தோஸ்த் அலியை ஒரு டைப்பாக வளர்கிறான். தோஸ்த் அலி கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கான்னு சின்னப்ப யங்காக வர்றான். அங்கே நிசாம் உள்முக்கு சைலண்ட் ஆகிட்டார். இவன் கூட வம்புழுத்தம்னா இங்கிலீஷ்கார எதிர்பார்க்குற குளிர்காலம் காலம் வந்துடும் அமைதியாக இருப்போம் மட்டும் அமைதியாக இருக்கார். என்னமாதிரி பண்ணி தொலைங்கடான்ட்டார். எனக்கு அப்போ வேண்டிய கப்பணத்தை ஒழுங்காக கட்டிடுன்றான். எனக்கு தரம்னு 12 லட்சத்தை கொடுத்து நான் டெல்லி கொடுக்கணும்.
இவன் அதேமாரி 12 லட்சம் தானே வாங்கிக்கணும் கொடுத்துட்டு நாட்டை அராஜாவை ரூல் பண்ண ஆரம்பிக்கிறான். தோஸ்த் அலி கான் வரலாறு மாறு ஆரம்பிக்கிற காலகட்டம். தோஸ்த் அலியுடைய மருமகன் ஒருத்தன் அவங்க கதை பின்னாடி சொல்கிறேங்க. இப்போ குடும்பம் எங்கே நாசமாச்சுன்னு ஆரம்பிக்குது. இங்கிலீஷ்கான எதிர்பார்த்த நாள் எங்கே வருது? நாமளாக எப்படி போய் வழியை உருகட்டி விழுந்தோம்ன்றத நான் உங்களுக்கு நீங்கள் தெளிவாக டீட்டெயிலாக பதிவு பண்ணுறேன். இந்த பதிக்கிட்டேன்னா உங்களுக்கு வரலாறு குழப்பமே வராது. ஏன்னா இனி நடக்க போகிற தென்னிந்தியா நாட்டு வரலாற்று அனைத்து குழப்பத்துக்கும் காரணம் இந்த ஆர்காடில் நடக்கிற பதவி போட்டுதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. இது எதுவுமே தெரியாமல் நம்ம மன்னர் நம்ம பழையக்காரர்கள் நல்ல விருந்து வைக்க சாப்பிட மீசை முறுக்கி விட்டு சந்தோஷமாக இருந்திருக்கான் நாயக்கரும் மரவர் பாளையங்களும். அவனுக்கு தோஸ்திலியை பற்றி தெரியாது. இப்போ உங்களுக்கு என்ன சொல்லி டீட்டெயிலாக சொல்ல வேண்டிய இருக்கும்போது அவனுக்கு என்ன தெரியும் நினைக்கிறீங்க? ஒற்றர் வந்து அங்கே துளுக்கி சண்டை அவன் கிடக்கானப்போ துளுக்க பிள்ளைகள் சண்டை போட்டுட்ருப்பான். நம்ம விழா நடத்துங்க, தேர்வு நடத்துங்க, திருவிழா நடத்துங்கள்ட்டு இவன் அவன் ஊரை கொள்ளடிக்க இவன் ஊரை கொள்ளடிக்க பத்து ஊரை வச்சுக்கிட்டு பத்து பேர் ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு பெரிய மனுஷங்களை வாழ்ந்தவங்க தான் நம்ம பழைய பட்டுக்கள். ஜாலியாக சந்தோஷமாக ஒரு 10-9 ஊர் வெறுவிழா ஆடு மாடு கறி கோழி தின்னுட்டு விழாக்கள் நடத்திக்கிட்டு. விழாக்களுக்கு தான் பஞ்சமே இல்லையா? நவராத்திரி கோழி திருவிழா அந்த திருவிழா நடந்தால் அடி அதிகபட்சம் அங்கே போய் அடிக்க மண்டை உடைக்க சண்டை போட இப்படியாக ஒரு கலவர பூமியில் கலகலப்பாக வாழ்ந்துட்டு இருக்காங்க பாளையக்காரர்கள். எது இங்கே ஆர்காடு பத்து ஏரியா ஆரம்பிக்கும் போது இந்த ஆர்காடு விளைவு தான் இங்கே இடிக்கிற இடி தான் உங்கள் தலையில் வந்து விழுந்தது. புளித்தவன் தலையிலையும் மருதுவண்டிய தலையிலையும் எட்டப்பநாயக்கர் தலையில் விழுந்து நாசமாக போனது காரணம் எனக்கென்னான்னு நீங்கள் இருந்தீங்க பாருங்கள். சுதாரிக்கலை என்னடா அங்கே அடித்தா நமக்கு அடுத்தடி நமக்கு விழுகுமே மேமாடை உடஞ்சா கடைசி மடக்காரன் சந்தோஷ் போடுவான் பாருங்க. அதுமாதிரி சொன்னீங்க மேமட உடஞ்சி வரும்போது கடைசி மடையும் அழிஞ்சிருன்றத மறந்துட்டான். எல்லாரும் சேர்ந்து அணைச்சிருந்தா ஒன்றுமே இல்லை. சேர்ந்து மேமட உடஞ்சனும் ஓடிப்பி கடமடக்காரன் நின்று மடையை நிறுத்திருந்தீங்கன்னா தப்பிச்சிருப்பீங்க. மேமட உடஞ்சதே தண்ணி நமக்கு வேகமாக வரும்னு நினச்சேன். வந்த தண்ணி ஒன்றையும் மூடிட்டு மொத்தமாக காட்டிட்டு போய் தான் பிரிட்டிஷ் கதை சொருக்கும் வரலாறு இவ்வளோ தான். மேமட உடையும் போது கடைசி மடக்காரன் சந்தோஷப்பட்ட மதையா நாம் மக்கள் வந்து ஆர்காடில் பதவிப்போர் நடக்கும்போது அது என்னென்னு தெரியாமல் சந்தோஷப்பட்டு இருந்தானுங்க. திருச்சி வரைக்கும் திருச்சி வரைக்கும் ஒரு உலகம் என்ன? திருச்சி ஒரு பெரிய உலகம். திருச்சி பார்க்காதன பல பேர் அன்றைய மதுரைக்காரங்க. ஆமாம் ஒன்றுமே இல்லை. ஒரு வாரம் நடந்து வரணும், 10 நாள் நடந்து வரணும்னா திருச்சியில் பார்க்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது. மதுரை கூட மதுரையை பார்க்குறது இவங்களுக்கு அரிது. மதுரை தேரு திருவிழா நவராத்திரி கொண்டாட்டம் மீனாட்சி அம்மையில் திருமலாக்கிற மகால் பார்த்துட்டே பொழுது கழிச்சிட்டாங்க. இதுதான் நம்ம பாளையப்பட்டுடைய கதை. இப்போ சதகுதுலா கான் இறக்க தோஸ்தலி ஆட்சியை பிடிக்க தோஸ்தலி கையில் வாளோட ஆட்சியில் அமர்றாரு. இவர் இப்படியாக அமைதியாக போயிட்டுருக்கு அவருக்கு காலம் 32-40 வரைக்கும் 8 வருஷம் ஆட்சியில். இவருக்கு சனினா வந்தாங்க அவர் ரெண்டு பேர். அதை பார்க்கணும் ரெண்டு மருமகன் யாருக்கு? தோஸ்தலி கான். தோஸ்தலி அந்த காலகட்டங்களில் நிஜாமா வந்து உள்முக்கு தான் இருக்கார். உள்முக்கு வயது முதிர்ந்த காரணமாகவும் மெச்சூரிட்டி காரணமாகவும் இந்த தோஸ்தலி கான கண்டுக்கிறான் விட்டுறாரு. கப்பத்தை கட்டிடுறேன்னு கப்பத்தை கட்டிடுறான். ஆளுமையை ஏற்றுக்கிட்டு நிஜாமுடைய கீழே தான் நம்மன்றதை ஒத்துக்கிட்டு பணத்தை கட்டிடுறான். அப்போ முகமது அலி தான் முகமது ஷா தான் டெல்லியின் சக்கரவர்த்தியாக இருக்கார். அவரது கண்டுக்கிறதில் என்ன எவனை கெடுங்கட்டு போங்க எனக்கு வருஷத்துக்கு 32 லட்சம் ரூபா அனுப்பிட்டா போதுன்ட்டு அமைதியாக இருந்துக்கிட்டார். அங்கே அந்த கதை அப்படி போயிட்டுருக்குன்னு வைங்க. இங்கே இவன் குடும்பம் இவங்க தான் கொடுத்த வெட்டி சக்க தேடாக இருக்காங்க இல்லை, அதனால் எதிரியே தேவையில்லை நமக்கு. இப்போ இந்த காலகட்டங்களில் இவருக்கு நான் சொன்னேனே இவருக்கு ஒரு பையன் தோஸ்த் அலிகானுக்கு வந்து ஒரு பையன் அஞ்சு பொண்ணுங்க. ஒரு பையன் வந்து சப்தரேலி கொஞ்சம் அமைதியான சாஃப்டான ஏன்னா வால் எடுத்து கடுமையாக போடுவதற்கு சூது வாது கிரிமினல்தனம் எல்லாம் கலந்துருக்கு வந்து வரலாறு ஜெயிச்சுட்டே வருவான். மீதி பேர் அங்கங்கே புட்டுக்குவானுங்க. அதுக்கு உதாரணம் வந்து விஜயகுமாரன் சொல்லக்கூடிய கடைசி விஸ்வநாத நாயக்க ராணி மங்கம்மா ராணி மீனாட்சியோடைய வளர்ப்பு பிள்ளை விஜயகுமாரன் டம்மி பீஸ்ன்றதுக்கு ஒருத்தன் அவனை 3 தடவை அரியணை உட்கார வைப்பாங்க. என்ன போராடி போராடி எவ்வளோ போராடி வந்து மதுரை நாயக்கரை உட்கார வைப்பாங்க. தோற்று ஓடி போயிடுவான் பயந்து பயந்து ஓடி சிவகங்கை ஓடிடுவான். திருப்பி அங்கேருந்து தூக்கிட்டு வந்து ராஜா உட்கார வைப்பாங்க திருப்பி ஓடிடுவான். இப்படி ஃபெயிலியர் ப்ளஸ் அன்ஃபிட்டு அவங்களாம் ஆட்சி பண்ண முடியாது. விஜயகுமார் கடைசியில் கேவலமாக செத்தார் அவர் அவர் குடும்பமும். அப்படிப்பட்ட ஆள் தான் சப்தரெளின்னு சொல்ல வர்றேன். சப்தரெளி நியாயம் தருமை நேர்மை பார்க்குறவனும் வழியோர் இல்லாதவன் ஆட்சி பண்ண முடியாது அந்த காலகட்டத்தில். அதை தெரிஞ்சுக்கிறணும். சூதும் கிருமலும் வாதும் வாழ் எடுத்து வீசக்கூடிய கெப்பாசிட்டி ஈவரக்கமில்லாதனம் உள்ள வந்து ஆட்சி பண்ண முடியும். தோஸ்தலி கான் மாதிரி அன்புரிக்கான் அடுத்து வரவங்களாம் குடூரர்கள் ஆட்சி பண்ணாங்க. நல்லவெல்லாம் அந்த வேலையை செய்ய முடியாது, அரசியலுக்கு வர முடியாதுன்றது மாதிரி. இப்போ இவர் ஒரு பையன் சப்தரேலி அஞ்சு அக்கா தங்கச்சி அஞ்சு சிஸ்டர்ஸ் இதில் ரெண்டு மருமகன் வர்றானுங்க டேஞ்சரானவங்க. முதல்ல வந்தவன் சந்தா சாஹிப் யார் தோஸ்தலியுடைய. அப்போ இஸ்லாமில் ஒரு பழக்கம் பெண்களுக்கும் ஆட்சி கொடுப்பாங்க, பெண்களுக்கு சொத்து கொடுப்பாங்க, பெண்களுக்கும் உரிமை கொடுப்பாங்க. இது இஸ்லாமில் ஒரு பழக்கம் இருந்தது. சொத்து கொடுக்கப்பட்டது, ஆட்சி கொடுக்கப்பட்டது, இப்படிலாம் சில விஷயங்கள் இருந்ததுனால மருமை இங்கே அடிக்கடி மாமா கூட கான்ஃபிளிக் பண்ணி ஆட்சி பிடிப்பாங்க.
இது தோஸ்தெலிகால் காலத்தில் நடக்குது. இப்போ சப்த ரிலீஸ் பவர்ஃபுல்லாக இல்லை. சன்னு அஞ்சு அக்கா தங்கச்சி, அஞ்சு ச மருமகங்க, அதில் ரெண்டு பேர் கல்பிரிட், அதில் மூத்த வந்து சந்தா சாஹிப், நல்லா புரிஞ்சுங்க. அடுத்த வந்து முர்தாசா அலின்னு ஒருத்தான், அவன் ஒரு கிரிமினல் உச்சம் பா. முர்தாசா அலி அவனை பற்றி சொல்கிறவங்களுக்கு அந்த வரலாறு எப்படி குளிர்காய்வதற்கு நெருப்பு குச்சி பெருக்கி போட்டாங்க, இந்த பொறுக்கி போட்டாங்க ஆளுங்க இந்த பசங்கன்னு சொல்ல வர்றேன். யாரே இந்த மருமக பிள்ளைகள். அப்போ ஒன் ஃபைன் மார்னிங்கு தோஸ்தலிகான் கேப்சர் பண்ணி ஆர்காட்டில் உட்காந்துக்கிட்டாரு. நமக்கு நிறையா மருமையாக இருக்கா, மகன் இருக்கான், நாட்டை கொஞ்சம் எஸ்டன் பண்ண வேண்டியிருக்குன்னு நினைக்கிறாரு. சொத்தை விரிவாக்கம் செய்வது ஆர்காடு மட்டும் பத்தாது, ஆர்காடு செஞ்சு இந்த சுற்றுவட்டார கடலூர் நெல்லூர் வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பத்தாது. ஃபேமிலி பெருசாகிடுச்சு. மெயின்டெனன்ஸ் மூத்த மருமகனான முருதாசா அள்ளி கொஞ்சம் ரவுடிசம் பிடிச்ச கிரிமினல் புத்தி குடித்த ஒருத்தர் மூத்த பொண்ணு, அந்த பொண்ணுக்காண்டி வேலூரை கொடுத்துட்றாரு. எப்படி யார் சொத்தை எடுத்து யார் கொடுக்குற மாதிரி இருக்கு தோஸ்திலே, வேலூர் கோட்டையோடு சேர்த்து முதல் மகளுக்கு அந்த இடத்த கொடுத்து முதல் மகளுடைய மருமகனையும் முர்தாசா அலியே வெள்ளூருடைய ஆளுநராக போட்டார். கவர்னர் வெள்ளூர் வருமானம் பூரா அவருக்கு, நெல்லூர் வரைக்கும், வேலூர்லேருந்து நெல்லூர் ஆந்திரா பார்டர் வரைக்கும் மூத்த மகளுக்கு மருமகன் கொடுத்துட்டார் முர்தாசா அலி. முர்தாசா அலிக்கு என்ன ஆசை தெரியுமா, இந்த மாமனாரை போட்டு தள்ளிட்டு நம்ம ஏன் ஆற்காட்டுக்கே ராஜா ஆயிடக்கூடாது. எப்பா மாமனாரையே யார், இது யார் தெரியுமா பேசுகிறாங்க, தோஸ்தலி மகளும் புருஷன் பேசிக்கிறாங்க. சரி, ஸோ இவ பொண்டாட்டி மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மாமனை காலி பண்ணிட்டு ஆட்சி பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க முர்தாசா அலி. அதுக்கு மக உடந்த மூத்த மக, நாங்கள் பயமாக இருக்குது. நீ வர நல்லா கேட்டீங்கன்னா வரலாறு கேட்டீங்கன்னு வைங்க, காரித்து பிரிவு இந்த பசங்களை, நன்றி கேட்ட பசங்களை. இந்த இஸ்லாமில் அது சர்வசாதாரணம், இஸ்லாம் சொல்லக்கூடாது. முகலாயர்களுடைய அந்த நவாபுகளிலும் அந்த ஆட்சி பிடிக்கிறதுக்காக வேண்டி தெய்வ தர்ஷனம் இல்லாமல் யாரையும் வெட்டி கொள்வானுங்கன்றதுக்கு ரத்தத்தில் தான் அவங்க வரலாறு எழுதப்படும், எழுதியிருக்காங்க இது வரைக்கும். அதுக்கு உதாரணம் தோஸ்தலியை பற்றி சொல்லிட்டு வரப்போ நான் டீட்டெயில் ஸ்டடி. இது அஞ்சு பொண்ணாச்சா, செகண்ட் மருமை இதை விட கொடுமையானவன், அவன் தான் சந்தா சாஹிப் என்ற உலக வரலாற்றையே பிரட்டி போட காத்துக்கிட்டு இருந்த ஒரு சந்தா சாஹிப். அவன் விட்டால் நெப்போலியன் போனபாட்டு கூட காலி பண்ணுவான், அலெக்சாண்டர் காலி பண்ணுவான், அவ்வளவு சூதும் சுழ்ச்சியும் நிறைந்து ஒரு அழகன் வேற சொல்கிறாங்க சந்தா சாஹிப்பை. பர்சனாலிட்டியான அறிவும் சூழ்ச்சியும் மாதும் இருந்த ஒரு ஒரு ஹிஸ்டரியில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆன்டி ஹீரோ கேரக்டர் தான் சந்தா சாஹிப். அவரும் தோஸ்தியோட இரண்டாவது மருமை. இவருக்கும் ஆக்ஷன் ஒரு ஆசை, தனிப்பட்ட ஆசை, ரைட்டா. அவர் என்ன பண்ணுறாரு, அதனால் மாமா என்ன பண்ணுறாரு, இவங்க இங்கே வச்சா சரியாக வராதுன்ட்டு வெள்ளூர் அவனை பிரித்து கொடுத்துட்டு மூத்த மருமனுக்கு ரெண்டாவது மருமனை கூப்பிட்டு, என் பாப்பா அப்படியே நீங்கள் போங்க சவுத்தில் போங்க, திருச்சி தஞ்சாவூர் மதுரைப்புறம் நம்ம ஊர் தான், திருநெல்வேலி வரைக்கும் பிடிச்சி அங்கங்கே இருந்து ஆட்சி பண்ணுங்கன்ட்டாருண்ணே, நீங்கள் சின்ன நவாபுன்னு போட்டுக்குங்க போங்கன்னு அனுப்பிட்டார் மருமன். இடத்த காலி பண்ணுறான்றாரு. என்ன சின்ன வீடு மாதிரி சின்ன நவாபு நல்லா இருக்கு, நான் நவாபு என்னையே காலி பண்ணிடுறீங்க, நீ சின்னது சின்ன நவாபுன்னு எங்கேயா இருங்க. அவருக்கு வெள்ளூருக்கு அடுத்த மருமனுக்கு வெள்ளூர் கொடுத்தவன் நீ மதுரை தஞ்சாவூர் சும்மா தான் பிடிச்சிக்கிட்டான், யார் எவ்வளோ கூட காட்டி காட்டி வர்றது கையை நம்ம நாட்டை. இவங்க வீட்டை விட்டு வெளியே போனால் போதும், நிம்மதி இல்லாமல் வீட்டில் போதில் அலப்புறம் பண்ணுறதுன்னு அஞ்சு மகளும் ஜண்டை ஓட்டான வீடு விளங்குமா. ஐயோ ஐயோ, இந்த மகளுகளை காலி பண்ணி மருமைகளை கூப்பிட்டு இந்த அப்படியே பொங்கடா குதிரை எடுத்துக்க படை எடுத்துக்க பத்தாயிரம் பேரை கூப்பிட்டுக்க, சப்தரேலியே நீங்கள் சும்மா இருக்காது, நான் செத்த பிறகு ஆச்சுக்குவா, அது வரைக்கும் நீ மச்சான் கூட கூடயே போயிட்டு வான்னு எங்கே அனுப்புகிறான், திருச்சிக்கு மதுரைக்கு தஞ்சாவூருக்கு அனுப்புகிறான், என்ன பெரும்படையாக கூப்பிட்டு தின்னு தெனாவட்டு எடுத்து நம்மளுக்கு ஐயோ போவோம், திருச்சிக்காரன்னு தஞ்சாவூர்காரன் மதுரைக்காரன் சகஜோதியாக வாழ்ந்துட்டுருக்கான் 500,000 பேரோட. அந்த இறங்கினாங்க பாருங்க முது முது முதுன்னு படம், எப்போ நான் சொல்கிறது எப்போ தெரியுமா, 1736-40 நடக்கிற அட்லியம். இந்த 4 வருஷத்துக்குள்ளே எத்தனை படையெடுப்பு, எத்தனை லட்சம் பேர் செத்தானு கேளுங்க மதுரைக்குள்ளே. போ மதுரை திருச்சியிலலாம் ஆற்றுல வெட்டி காவேரியில் கலந்து விட்ருக்கானுங்க இந்த இவங்க போய். இப்போ முதல் முகலாய் இந்த ஆர்கட் நவாபு படை அது உள்ளே இறங்குதுன்னு சவுத்துக்குள்ளே, அது வரைக்கும் அவங்களுக்குள்ளே சின்ன சின்ன சண்டை வயப்பு சண்டை வாய்க்க சண்டை போட்டுருந்தவங்க தான் திருச்சிக்காரனும் தஞ்சாவூர்காரனும் தனஜ மரட்டியாசு சிவகங்கை அடிக்கிறது பக்கத்துள்ள அடிக்கிறது நெல் முடித்திட்டு வருது இந்தளவுக்கு 10 பேர் 5 பேர் செத்த வந்துடுவாங்களே பயந்துக்கிட்டு ஆள் செத்து போனாங்கன்ட்டு வந்தா பாருங்க, ஆயிரக்கணக்கான பேர் கொள்றதுக்குன்னு ஒருத்தர் வந்தாங்க, அவன் தான் சந்தா சாஹிப். 1736 40 வரைக்கும் லட்சக்கணக்கான பேரை வெட்டி பொழுதுபோக்கு விட்டுருக்காங்க. என்ன பொழுதுபோக்கு குறிப்பில் இருக்குது, ஆ தெளிவானுக்கு அவங்களே எழுதியிருக்காங்க அந்த குறிப்பு இருக்குது. இது இங்கிலீஷ்காரன் வாட்ச் பண்ணி எழுதிட்டு இருக்கான். அப்போ ரிச்சர்ட் ஃபெனியன் இருக்கா இல்லை, ரிச்சர்ட் ஃபெனியன் வேலை இவங்க இங்கே என்ன நடக்குதுன்னா டெல்லிக்கு நீங்கள் ரிப்போர்ட் அனுப்பணும், ஐயா வெட்டிக்கிட்டாங்க செத்துட்டாங்கன்னு சொல்கிறோம். அதுக்கு நான் செய்திக்கான காத்துக்கிட்டு இருக்கேன் இங்கிலீஷ்காரன், புரியுதா உங்களுக்கு. இந்த மீன் டைம் ஃப்ரெஞ்சுக்காரங்க அல்லாடிக்கிட்டு இருக்காங்க பாண்டிச்சேரியில், டா என்ன டூப்பில் வந்து இறங்கலை,
ஹீரோ சின்ன என்ட்ரி கொடுக்கல, இந்த காமெடி நீங்கள் ஆட்டிக்கிட்டு இருக்காங்க நாட்டை. இப்போ சந்தா சாய் பண்ணுற மாபெரும் தங்கு தடை இல்லாத வீரன் வந்து சப்தரளியோட மாமன் மச்சான் படையெடுத்து வராங்கண்ணே திருச்சிக்கு, வர்ற சந்த வர்ற என்ட்ரியிலே தஞ்சாவூரை போகிற போக்கில் அடிச்சிடறானுங்க. என்னையா அது பெரிய எதிர்ப்பு கிடையாது, பெரிய ஒன்று முடிக்கு மராட்டியாஸ் வீக் பார்ட்டி, வீக்காக இருக்க ஒருத்தர் இருக்கான் அவன், அவன் வந்து வழி இல்லை, அவனை காலி பண்ணுற சூழ்நிலை இருக்கானுங்க. யார் தஞ்சாவூர் 1236-37 வந்து முதல் அப்படி பார்த்துக்கங்க, வெள்ளூர்லேருந்து என்ட்ரியான சென்னையிலிருந்து போனால் முதல் எதுக்க இருக்குது இந்த பக்கம், அப்போல்லாம் ஒரு நம்ம ஹைவே கிடையாது, அப்படியே திருச்சி தஞ்சாவூர் அப்படியே அந்த காட்டு ரோடுன்னு சொல்லக்கூடிய பழைய காலத்து வில்லேஜ் ரோடு வெளியே பூந்து போகிறாங்க. படை நடந்து போகிற கல் ரோடு மல்லு முள்ளுமா இருக்கிற ரோடு ஒரு படையை முன்னாடி பாதை விட்டுக்கிட்டே போகும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாதை விட்டுவாங்களேண்ணே, அதே ஆர்மி பாதையை விட்டோம், லோக்கல் ஆளுகளை கூட்டுக்கிட்டு ஒத்துழை கட்டி ஆளுகளை வெட்டி எறியுறது. ஆமாம், உங்கள் ஊரெல்லாம் சேர்ந்து குதிரைக்கு பாதை விட்டுன்னு வாங்கலாம், அப்போ பாதை வெட்டி கொடுக்கணும், அது வரை கேம்ப் போட்டு அங்கே இருக்க ஆடு மாடு பிடிச்சி தின்ட்டு நவாப் படை உட்காந்துருக்கோம். அந்த கிராமத்து மக்கள் வேலை செய்யணும், அந்த கிராமத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கேம்ப் போட்டு போயிடுவானுங்க. அடுத்த ஊருக்கு போவோம், அப்படி தஞ்சாவூர்ந்து இறங்கும்போது ஷாஜின்னு ஒருத்தர் மராட்டிய மன்னர் ஷாஜி இருக்கார், ஷாஜியே கம்ப்ளீட்டாக நாட்டை விட்டு ஓடிட்டாங்க, வரதுக்கு முன்னாடி இடத்த கழிப்பு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த தஞ்சாவூரை பிடிச்சிக்கிறான், எங்கே போயிடுவாங்க தலைமுறை என்ன அங்கே இருக்கோ ஓடி ஒழிஞ்சிக்கிற வேண்டியதான, இவனுக்கு இவனுக்கு அதான் வேலை வேணும், விரட்டுறதான் வேலை கிடையாது, நாடு காலி ஆயிடுச்சா நாட்டை கேப்சர் பண்ணு டிவி எரி முடிஞ்ச அளவுக்கு நாட்டை மிரட்டுறது, மக்களை மிரட்டுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, குதிரைப்பட்டதுனா பொதுமக்கள் பயந்து நடுங்குவாங்கல்ல, வீடுகளை தீ வைக்கிறது, பெண்கள் வந்து முலஸ்டாடு, பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள், ஆண்கள் வெட்டி எறியப்பட்டார்கள், ஒரு பீதியை கிரியேட் பண்ணாங்க. பீதியை கிரியேட் பண்ணுறதுனா பிரிட்டிஷ்க்கு இவன் வேலை, ஆர்கட் நவாப் படையோட வேலை, பயந்து கூட மக்கள் அடிபணிய ஆரம்பித்தான், மண்ணை தலைமுறை ஆயிடுறான், உயிர் தப்புனா போதுன்ட்டு ஓடுறவன், அங்கேருந்து பொக்கிஷங்கள் கொள்ளடிக்கப்பட்டது, குதிரையை ஒட்டகத்தில் ஏற்றி ஆர்காடு அனுப்பப்பட்டது தோஸ்தலிக்கு. கொள்ளைக்காரன் தானே இவங்க, பூரா மன்னர்லாம் கிடையாது, மிகப்பெரிய கொள்ளையர்கள் வரலாறு வந்து, நம்ம மன்னர் வேறு ஆர்கட் நவாப் பேசிக்கிற மொழியை பூரா நிறைய ஆள் வச்சுருக்கேன், பெரிய கொள்ளைக்காரன், சின்ன ஆள் வச்சுருக்கேன் சின்ன கொள்ளைக்காரன், கடைசி ரவுடி போய் தன்னை பாதுகாத்துக்கிறணும், கையில் வில்லும் வேலும் இல்லை ஓடி ஒழிஞ்சிக்கிறணும், தன் மனைவி மக்களை பாதுகாக்கிறதுக்கு ஒன்று போராடணும், இல்லை ஒழிச்சு வைக்கணும், இல்லை ஓடிடணும். இதுதான் நான் அன்றைக்கி அந்த காலகட்டத்தில் நான் அந்த காலத்தை நின்று பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு சுதந்திரத்தை அருமை தெரியும். நீங்கள் ஜாலியாக போகிறீங்க, பிக்னிக் போகிறீங்க, டூர் போகிறீங்க, பீச்சில் உட்காந்து காற்று வாங்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த சுதந்திரம் எங்கேருந்து வந்தது? முந்தினா போனால் அழிட்டு போயிடுவாங்க குடும்பத்தோடு வந்தவங்களப்பா. கேட்டார் நான் நவாப் பண்ணுவேன் நிஜாம்னு, உனக்கு ஒரு வரலாறு தெரியாது, நீங்கள் பொம்பளை புட்டி வாழ முடியாது, நல்ல பொருள் சேர்த்து வைக்க முடியாது, ஆடு மாடு வளர்க்க முடியாதுன்னு ஒரு இரவில் வந்து அத்தனை கொள்ளையடிச்சு போயிடுவான், உயிர் தப்பிச்சா போதும், கண் முன்னாடி உன் மனைவி மக்கள் கற்பழிக்கப்படுவார்கள், எடுத்துக்கிட்டால் உனக்கு சிறைச்சா தான் நடக்கும், இல்லை ஓடி ஒழியணும் பிள்ளையில கூட்டு, இல்லை நாயக்கர்கள் மாரி தீ வச்சு எரிக்கணும் பொண்டாட்டி பிள்ளைகளை. இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சுதந்திரமும் இன்றைய வாழ்க்கையும் உங்களுக்கு சுதந்திர காத்தும் எப்படி கிடைச்சது? அப்படியே காட்டு மராட்டி கூட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம், சந்தா சாஹிப் ஆகட்டும் தோஸ்தலிக்கான ஆகட்டும், வள்ளியூர் வாழ்ந்த காலத்தில் உனக்கு டெமோக்ரஸி, ஓட்டு, செல்ஃபோனு, ரேடியோ, சினிமா, பீச்சு, பார்க்கு, எங்கேருந்து வந்தது இதெல்லாம்? வரலாறு தெரிஞ்சால் நீ அந்த இதுக்காண்டி போராடி உயிரில் வாழ்ந்து நமக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுத்து ஒரு சுதந்திரத்தை பெற்று கொடுத்தா பாருங்க, மாபெரும் வீரர்கள் முகத்தெரியாது, அவனால நினச்சி பாருங்கள், வரலாற்று விளதான பஞ்சிருக்கேன், இங்கிலீஷ்கார பஞ்சு தான், லட்சக்கணக்கான மக்கள் வெட்டி விதிகளில் கொல்லப்பட்டார்கள், தீக்கிரக்கப்பட்டார்கள், தீ வைக்கிறது ஒரு ஃபேன்ஷியாக பண்ணியிருக்கானுங்க. ஷாஜி ஷாஜி தலைமறைவாயிட்டார் மன்னர், சந்தாசப்பட்டு நாட்டை பிடிச்சான், நாட்டை பிடிச்சான், தம்பிகளை ஒப்படைச்சிட்டான், படா சாஹிப்னு ஒருத்தான், அவங்க எல்லாம் நாட்டை தம்பி நீ பார்த்துக்கிட்ட நாட்டை, இவனுக்கே நிறைய பங்கு, இவனுக்கு அண்ணன் தம்பி நிறையா மருமகனுக்கு, அவன் குடும்பத்தை ஒப்படைக்கிறான்னு இப்போ கூட சப்தர்லி சைலண்டாக கூட போகிறான் மச்சான் கூட. அடுத்து அட்டாக் எங்கே போகிறாங்கன்னு பாருங்கள், திருச்சியில் போய் உட்காடுறாங்க, அப்போ திருச்சியில் வந்து நாயக்கர் ஆட்சி நடந்துகிட்ருக்கு, திருச்சியில் கடைசி ராணியான ராணி மீனாட்சி மதுரையை ஹெட் குவார்டர்ஸ் ஆகி, திருச்சி ஹெட் குவார்டர்ஸ் ஆக்கி திருச்சியில் உட்காந்து ஒரு லேடி, ஒரு 10 வயசு பையன் விஜயகுமாரன், அவங்க அப்பா வந்து பங்கார நாயக்கன், திருமல் நாயக்கருடைய தம்பி பையன் பங்கார நாயக்கர், சொக்க வாரிசில் மறந்து போகிறான் மீனாட்சியுடைய ஹஸ்பண்டு, மூன்றாம் சொக்கநாதன் நாயக்கர் வாரிசில் மறந்துனான, ராணி கொஞ்ச வயசு ராணினாவன் மீனாட்சி, மீனாட்சி ஆட்சியில் இப்போ அப்படியே நாயக்கருக்கு வாங்க, இந்த 1736 வரும்பொழுது இங்கே சந்தா சாஹிப்பும் சப்தரளியும் படையெடுத்து வரும்பொழுது மதுரையுடைய நிலைமை என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, தஞ்சாவூர் சொல்லிட்டேன், தஞ்சாவூர் ஷாஜி இருந்தார், அவர் நாட்டை விட்டு ஓடி போய் எஸ்கேப்பு, ஈஸியாக கைப்பற்றப்பட்டு அங்கே ஆட்சி அமர உட்காந்துட்டாங்க, மராட்டி ஆட்சியில் நவாப் தம்பி உட்காந்துட்டான், இப்போ அப்படியே மதுரைக்கு தஞ்சாவூர் அப்படியே திருச்சி போகணும், திருச்சி வந்தீங்கன்னா அங்கே ராணி மீனாட்சி கோட்டையில் உட்காந்துட்டுருக்கு,
ராணி மீனாட்சிக்கு என்ன சொல்லிட்டு அவன் ஹஸ்பண்ட் இறந்து போனனால இந்த அம்மா கொஞ்ச வயசான ராணி வந்து ஒரு பையன் தத்தெடுத்துக்கிட்டு அந்த நாயக்கர் வம்சத்தை சேர்ந்த விஜயகுமார் என்ற சிறு வயது பையனை தத்தெடுத்துக்கிட்டு அவன் சார்பாக நாட்டை ஆட்சி பண்ணுது. இந்த தத்தெடுத்த பையன் இருக்கான் பாருங்க விஜயகுமாரன், அவங்க அப்போ தான் பங்காறு திருமலை பங்காறு நாயக்கன்னு. அவன் என்ன சொல்கிறான், என் மகனை தத்தெடுத்தியில் நானே ஆட்சி பண்ணுறேன்னு இடத்த காலி பண்ணுன்றான். இங்கே புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் நல்லா ஒத்து கேட்கணும். மீனாட்சி ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கு, ராஜா இறந்ததுனால நாயக்கர் வம்சத்தின் கடைசி ராணியாக மீனாட்சி உட்காந்துட்டு இருக்கு. அந்த திருமநாயக்கர் வம்சத்தை சேர்ந்த விஜயகுமாரன் பையனை அடாப்ட் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த விஜயகுமார் பையன் அப்போ வந்து சிவகாசியினுடைய ஆளுநராக இருக்கான், ஒரு தளபதியாக இருக்கார் பங்கார் திருமலை பங்கார் நாயக்கன். அந்த திருமலை பங்கார் நாயக்கன் என்ன சொல்கிறான், என் மகனை நீ நடத்துகிற ஆட்சிக்கு உட்கார வச்சிருக்கே, ஏன் நானே ராஜா ஆயிடுறேன், நீ பொம்பளை நாட்டை நான் ஆள போகிறேன், இடத்த காலி பண்ணி நான் வந்து சீட்டில் உட்காறேன்னு சண்டை போடுறேன். சுள்ளிக்கடை பிறக்க போகிறாங்க பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? சுள்ளிக்கட்டை சும்மாவே அவன் உங்களை சொருகி வச்சு அடிக்கிறதுக்கு ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்கான் சந்தா சாஹிப்பு. நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எதிர்த்தாத்தான் அவனை பக்கத்தில் நிற்கவாக முடியும், அட்லீஸ்ட் கேம் ஒரு நாள் மேட்ச் கொஞ்ச நாள் நடக்கும். அப்போ சந்தா சாஹிப்புக்கு எஸ்ஐயா சுள்ளி வரைக்கும் போடுற மாரி இங்கே பங்கார் நாயக்கரும் திருமலை பங்கார் நாயக்கரும் ராணி மீனாட்சி சண்டை போட்டுட்ருக்காங்க. ஆனால் கோடிக்கணக்கான சொத்து இருக்குது மீனாட்சி கோயிலுக்கு. இதுபோல் திருமலாக்க சேர்த்து வச்ச சொத்தும் கோடிக்கணக்கான வைரம் வைடூரியமும் குமிஞ்சு கிடக்கு திருச்சி கோட்டையில். இவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு இவன் ஒற்றுமையாக இருக்க வேணாம். நான் இந்த வீடு வரலாறு தெரியாமன்னு கடைசி என்ன ஆச்சுன்றீங்க பங்கார் நாயகன் அவன் கதையை சொல்கிறீங்க கேளுங்க. ஒற்றுமை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் ஒருத்தர் ஒரு பொம்பளை ராணி மீனாட்சி இருக்க கொஞ்ச நாள் இருந்துட்டு போமான்னு அவளாச்சும் பாருங்கள், நம்ம போய் ஓய்வு எடுப்போம் பேரனை வச்சுக்கிட்டு அந்த இருந்தொலைட்ட அவங்க வம்சம் சொல்லாமல் அந்த பொம்பளை பண்ண சேட்டைகளை சொல்லணும்ல. பவர் மெகலமேனியா மங்கம்மா எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துச்சு அது முடிஞ்சது. ராணி மீனாட்சி என்னான் உங்க கதி அதையும் நான் சொல்கிறேன். அடுத்தவன் குழிவு ஆய்வதற்கு இப்படிலாம் நீங்கள் சொல்லி பெருக்கி போட்டீங்கன்னு சொல்ல வர்றேன். அதுக்கு உதாரணம் இப்போ தஞ்சாவூரை காலி பண்ணிட்டு அடுத்து மதுரை திருச்சி நோக்கி நின்றுட்டு இருக்கான் சந்தா சாஹிப்பும் சப்தர் அலியும். இவனுக்கு மேலே மாமன் தோஸ் தெளி தெளிவாக உட்காந்துருக்கான். அதுக்கு மேலே முர்தாசா அலி கழுகு மாரி உட்காந்துருக்கான் வெள்ளூரில். இவங்களையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் உல்முக்கு நிசாம் உல்முக்கு ஒரே நேரம் உங்களுக்கு தரமட்டமாக்கிடுவான். நிசாம் உல்மு கூட பலன்னு இதுக்கு மேலே தூங்கிட்டு இருக்கான் டெல்லியில் முகமது ஷா. அவருக்கு இந்த லட்சணத்தில் உள்ளூர் பாட்டு ரெண்டு யார் பங்கார் நாயகனும் இந்த ராணி மீனாட்சிக்கு சண்டை சொத்து சண்டை நல்லா இதைத்தான் டூப்ளே சொன்னான். இந்திய நாட்டில் பர்டிகுலர் தென்னாடுகளில் இளவரசர்களுக்கு நடக்கும் வாரிசு போரில் நாம் குளிர்வாயதற்கு ஏதுவான களத்தை உருவாக்கி கொடுக்குறார்கள் சொன்னால் பார்த்தீங்களா இங்கே ஆரம்பிக்கணும்னு உங்களை சொல்ல வர்றேன். நாங்கள் ஒன்றும் உருவாக்கலை, அவங்க தான் உருவாக்கணும். இதை பூரா அவன் படிச்சிருக்கான் இருக்கான் இந்த குறிப்புகளை பூரா. ஃப்ரெஞ்சுக்காரனும் படித்து ஃப்ரெஞ்சில் எழுதிட்டு போயிருக்கான், இங்கிலீஷ்காரனும் படிச்சுட்டு முதல்ல என்ன நடந்ததுன்றதை இவன் படிச்சிடறான் உட்காந்து. அப்போ அங்கே சொல்லி பெருக்கு போட்டான் பாருங்க, இதே சொல்லி நம்ம பயன்படுத்திக்கிறன்றதான் இவனுடைய ஸ்ட்ராட்டஜி நாலேஜ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் ஓனாய் மாரி. புரியுதா? புரியுது. இப்போ வாங்க மதுரையில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். 1736 கரெக்டு அந்த காலத்தில் மன்னர் இறக்க ராணி மீனாட்சி ஆட்சிக்கு வர அந்த பொம்பளை கொஞ்சம் வயசு ப்ளஸ் வந்து அழகான அழகி ராணி மீனாட்சி ஒரு 10 வயசு பையன் விஜயகுமாரன் அதிர்ஷ்டம் இல்லாத பையன் விஜயகுமாரன். அவங்க அப்போ பங்கார் நாயக்கன் முரட்டுத்தனமான ஒரு நாயக்கர் விவரம் இல்லாமல் அவராது கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்த ராணிக்கு கொஞ்சம் இருந்துட்டு போமா நீ நான் பக்கத்தில் தலைமையாக நிற்கிறேன்ட்டு ஒரு ஃபைன் பண்ணி அவளை மேலே கொடுத்துட்டு கூட ஆட்சியை பிடிச்சிருக்கலாம், இல்லை விசுவாசமாக இருந்துழஞ்சிருக்கலாம். என்னடா கண்டீங்க அந்த சீட்டில் உட்கார்றதில்ல அந்த சொன்ன பாருங்கள் நாற்காலி என்பது இது நீங்கள் அந்த அரசுடைய பரிபலிக்கு வந்த அமைச்சர் பதவி சீட்டை தேவையில்லாமல் தொட்டைங்கன்னா குலநாசன் பொண்ணுவார சொல்லி முடித்தேன். சாணக்கிய நாற்காலி சிரிக்கு உங்களை பார்த்து சாணக்கியம் சொல்கிறான் அது வந்து பாம்பு புற்றுங்கிறான் எந்த நேரம் கொத்தும்னு தெரியல. அதுக்கான யோகமும் யாகமும் அந்த உட்கார்றதுக்கு எல்லாம் இருந்தால் அதை ஏற்றுக்கிறேன்னு. ஆனால் அந்த பதவி இந்த நாற்காலிக்கு ஒரு சக்தி உண்டு, அது யார் உட்காருன்னு அதை முடிவு செய்யணும். புரியுது. அது போஜ மகாராஜா காலத்துல நடந்திருக்கு. விக்ரமாத்தியனுடைய ஆசனத்தில் எவரும் தொட்டால் எரிஞ்சு போவீங்க, விக்ரமாத்தியனுடைய சிம்மாசனத்தை யாரும் தொட்டால் அழிஞ்சிருவோம்னு சொல்லுங்கள். 12 பதுமைகள் 12 கதை சொல்லும். ஆமாம் விக்ரமாத்த மகாராஜா அந்த அரையணியில் எவனும் உட்காந்து முடியாது, தீப்பிடிச்சி செத்து வந்துடுவீங்கன்னு ஏன் சொன்னால் தெரியுமா, நியாய தர்மங்கள் இருக்குன்னு சொல்கிறான் மக்கள் இல்லாத ஆசனம் அது. மக்கள் ஆசனத்தில் யார் வேணாலும் அமர்ந்தீங்கன்னா பின்னாடி வந்து போயிடும், அது சிலருக்கு அமர்வதற்கு யோகமே இல்லாமல் போயிடும். அதையும் நம்ம இந்த காலத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம், அந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ மதுரை மீனாட்சி நாற்காலை உட்காறதுக்கு யார் கொடுத்து வச்சது? திருமலநாயக்கனும் அதுக்கு முன்னாடி இருந்த விஸ்வநாத நாயக்கன் அமர்ந்த மதுரையா அரசாணை பாண்டியர்கள் அமர்ந்து உட்காந்து ஆட்சி பண்ண நாற்காலியில் அமர்வதற்கு யாருக்கு யோகியதை இருந்தது? தவறாளன் உட்காந்தா என்ன ஆகும்? இதெல்லாம் வரலாறு தெரிஞ்சு படிச்சிங்கன்னா நீங்கள் அனைவரும் நான் சிஎம் ஆகிறேன் பிஎம் ஆகிறேன்னு சொல்ல மாட்டேங்க. நான் செத்த கொடுத்தாலும் போக மாட்டேன். இங்கே வேறு நமக்கு எதுக்கு நமக்கு வைரம் நாங்கள் இப்படியே இருந்துட்டு போயிடுறோம்.
ஆசைப்பட்டவங்க இதில் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கங்க. அதற்கான அருகதையும் அந்த அந்தஸ்தும் கொடுப்பனையும் வேணும். ஜாதகம் ஒருனா ரெண்டுனா உட்காந்தவெல்லாம் என்னன்னதை வரலாறு சொல்லும். சில உட்கார முடியாமல் போட்டாங்க, அவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். சில உட்காந்து நின்று ஆட்சி பண்ணவங்களும் பார்த்துருக்கோம். அவங்க போனப்புறம் அந்த இடத்த தொட்டு கும்பிட்டவங்களும் இருக்காங்க. அதனால் வீடு துறைக்கும் தூக்கூட்டையும் கூட சிஎம் ஆஃபீஸருக்கு சீட்டில் உட்காந்து பார்க்கலாம், வாய்ப்பு இருக்குல்லண்ணே. நிச்சயமாக உன்னால் சிஎம்சியில் உட்காந்து நீ ஒரு நாள் உட்காந்து பார்க்கலாம். அதுக்கு பனிஷ்மெண்ட் உனக்கு என்னென்னு தெரியுமா? நீங்கள் அந்த சீட்டில் உட்காந்துன்னா உனக்கு ஆபத்துன்றேன். தொட்டு கும்பிட்டுட்டு தொடச்சிட்டு தொட்டு கும்பிட்டு போனோம். அது என்ன ஆட்சி சீம் ஆட்சி பிடம்னது சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது இப்படி தான் நடந்தது. மீனாட்சி ஆட்சி மதுரையுடைய திருமலநாயக்கருடைய அரியானத்தில் அமர்வதற்கு மீனாட்சிக்கும் ஆசை. புரிய உங்கள் புருஷன் ராஜான்றக்காக நீ அந்த சீட்டில் உட்கார முடியாதுன்றதும் காலம் சொல்கிற பாடம். புரியுது புரியுது புரியுது. காலம் சொல்கிற பாடம், உன் புருஷன் ராஜான்றக்காக வேண்டி நீ ராணியாக பக்கத்தில் உட்காரலாம். அது கால் மேலே ஆள் போட்டு நீ ரம்யா கிருஷ்ணமர் உட்காந்தீங்கன்னா என்ன நடக்கும்? நான் சொன்னதே சாசனம் சாசனம் சட்டன்றது சினிமாவுக்கு நல்லாயிருக்கும். அப்படியே அந்த அம்மா கதி என்னாச்சு அந்த படத்தில்? தலைவனுடைய சீட்டு தனியாக இருக்குண்ணே. அது என்றைக்குமே நான் எங்கள் அப்பா உட்காந்துருக்க சேராகட்டும், எங்கள் தாத்தா உட்காந்துருந்தேன் கேரளாவில் ஒரு பாறை இருக்குண்ணே. எங்கள் அந்த ஆங்கத்தவர் தாத்தா உட்காந்து அவர் போட்ட பிச்சை எங்களுக்கு அந்த கேரளா சொத்து கொஞ்சம்லாம் அந்த கடலை தொட்டுக்க முடுவேண்ணே. எங்கள் கடல் சத்தியமாக என் தாத்தா இருந்தேன் ஆசீர்வாதம் பண்ணுவார். முன்னோர்கள் செருப்பு என் பத்திரமா வச்சுருக்கேன். எங்கள் அப்பா அம்மா போட்டிருந்த செருப்பை அவர் போட்ட மோரத்தை வச்சுருக்கேன். அதில் கும்பிட்றது, அதில் தான் மூதாரிகள் இறந்த பிறகு அவங்க நினைவு நாள் அவங்க செருப்பு அவங்க செருப்பு வைக்க மாட்டாங்க யாரும் துணிமணி நகை நெட்டுகளை வச்சு கும்பிடுவாங்கண்ணே. ஏன் ஒவ்வொன்றையும் வைப்ரேஷன் இருக்குங்கிறான். அப்படி தானே இந்திய நம்ம தமிழக மக்கள் வந்து ஆயுதங்களை வழிபட்டதுக்காரன் தன் தாத்தை முப்பாட்டை பயன்படுத்தின ஆயுதம் விவசாயிகள் மம்பட்டி ஏறு கலப்பையெல்லாம் கும்பிட்டதுக்காரன்னு முன்னோர்கள் கையாண்ட இடம் கைப்பிடிச்ச இடம் அதெல்லாம் பரம்பரை சொத்து வைக்கக்கூடாதப்பான்னு சொல்லுவாங்க.